Bonjour à tous, j'espère que vous allez bien. Aujourd'hui, sur French Academy Tamil, vous allez apprendre 20 phrases avec le mot encore. Anivarikum vanakam indriya French Academy Tamil video will encore indra vartai payan padati vithyasamana nalandam payan padata kodiya 20 vakyangalai kattukonda pogurirgal. French Academy Tamil channel க்கு புதிதான நண்பர்களாக இருந்தால் மறக்காம subscribe செய்து அருகில் வரும் bell button-ஐ click செய்யுங்கள். Vous êtes prêts? Tu n'as pas encore fini. Tu n'as pas encore fini. T'as pas encore fini. Ni இன்னும் முடிக்கவில்லையா? ஒரு வேலையை செய்து கொண்டு உங்களுடைய நண்பர்கள் அல்லது வீட்டில் இருப்பவர்கள் இருக்கும் பொழுது அந்த வேலை முடியாத பொழுது இன்னும் முடிக்கவில்லையா இங்கு இன்னும் என்று கூறுவதற்காக encore பாவிக்கிறோம் தப்பா encore fini j'ai encore soif எனக்கு இன்னும் தாகமாக இருக்கிறது குடிப்பதற்கு தண்ணீர் குடித்தும் அதன் பிறகும் தாகமாக இருக்கிறது மீண்டும் தாகமாக இருக்கிறது J'ai encore soif. J'ai encore perdu mes clés. J'ai encore perdu mes clés. Mes clés et nous les trappes. J'ai encore perdu. Idil nam encore edutthuvittu inda vasanathai paarkkum poludu. J'ai perdu mes clés. Naan ennudaiya thirappukalai thulaithuvitten. Idil encore endra sollai serkkum poludu j'ai encore perdu mes clés idanudaiya artham naan meendum ennudaiya thirappukalai thulaithu vittaen thirappukalai thulaippadu mudhal thadavai alla irandavathu thadaiyum nigalvadanal ingu encore endra vaarthaiyai paavithu koorugirom j'ai encore perdu mes clés tu n'as pas encore acheter ton billet d'avion ton billet d'avion உன்னுடைய flight ticket acheter வாங்குதல் tu n'as pas encore acheté நீ இன்னும் வாங்கவில்லையா ton billet d'avion உன்னுடைய flight ticket உங்களுடைய நண்பர்கள் உங்களிடம் வந்து நான் கோடை விடுமுறைக்கு ஒரு நாட்டிற்கு செல்ல போகிறேன் என்று கூறுவார் அப்பொழுது இன்னும் நீ டிக்கெட் வாங்கவில்லையா என்று கேட்பதற்கு தப்பா உங்கோ அஷ்டே தொம்பியே தவியும் நீ மீண்டும் தாமதமாக இருக்கிறாய் இது முதல் தடவை இல்லை அவர் தாமதமாக வருவது அந்த நபர் இரண்டாவது தடவையும் தாமதமாக வரும் பொழுது tu es encore en retard இந்த வாக்கியத்தில் மீண்டும் என்ற அர்த்தத்தில் வருகிறது நீ மீண்டும் தாமதமாக இருக்கிறாய் tu es encore en retard essaye encore essaye முயற்சி செய் encore மீண்டும் மீண்டும் முயற்சி செய் ஒரு செயலை திரும்பவும் செய்வதற்கு ஊக்குவிக்கும் பொழுது இவ்வாறு encore பாவிக்கலாம் இது ஏவல் வினையாக வருகிறது essay encore tu as encore grandi tu as encore grandi t'as encore grandi நீ இன்னும் வளர்ந்து விட்டாய் மேலும் வளர்ந்து விட்டாய் என்ற அர்த்தம் அதாவது பல நாட்களுக்கு பின்னர் உங்களுடைய நண்பர்களுடைய பிள்ளைகளையோ யாராவது காணும் பொழுது அவர்கள் முதல் பார்த்ததை விட கொஞ்சம் உயரமாக வளர்ந்திருந்தால் இவ்வாறு கூறலாம் த அங்கோ கோஞ்சி அவேக் மோ நூவோ வேலோ ஜூவி அங்கோ ப்ளூவித் Avec mon nouveau vélo, je vais encore plus vite. Plus vite, je vais
நான் போகிறேன் encore plus vite மேலும் வேகமாக. Avec mon nouveau vélo, என்னுடைய புதிய சைக்கிளில் என்னுடைய புதிய சைக்கிளில் நான் இன்னும் வேகமாக போகிறேன். J'ai encore fait ce rêve étrange la nuit dernière. J'ai encore fait ce rêve étrange la nuit dernière. La nuit dernière, சென்ற இரவு, rêve étrange, விசித்திரமான கனவு, j'ai encore fait ce rêve étrange. நான் மீண்டும் அந்த விசித்திரமான கனவை கண்டேன். La nuit dernière, சென்ற இரவு. சென்ற இரவு நான் அந்த விசித்திரமான கனவை மீண்டும் கண்டேன். ஏற்கனவே அதே போல ஒரு கனவு வந்துள்ளது. அது திரும்பியும் வரும் பொழுது j'ai encore fait ce rêve étrange la nuit dernière. Nous nous sommes encore disputés hier soir. Nous nous sommes encore disputés hier soir. Hier soir, நேற்று மாலை, disputé, சண்டை பிடித்தல், வாய் சண்டை பிடித்தல், encore, இங்கு மீண்டும் என்ற அர்த்தத்தில் வருகிறது. Nous nous sommes encore disputés hier soir. நேற்று மாலை, மீண்டும் நாங்கள் சண்டை பிடித்தோம். Nous nous sommes encore disputés hier soir. அதாவது ஏற்கனவே ஒரு தடவை இவ்வாறு சண்டை பிடித்துள்ளோம், அதே போல திரும்பவும் சண்டை பிடித்துள்ளோம் என்று கூறுவதற்காக இங்கு இந்த ஒங்கோ வருகிறது. Tu veux encore du gâteau? Tu veux encore du gâteau? உனக்கு இன்னும் கேக் வேண்டுமா? ஏற்கனவே கேக் சாப்பிட கொடுத்திருக்கும் பொழுது மீண்டும் இன்னும் மேலதிகமாக அவருக்கு வேண்டுமா என்று கேட்பதற்காக அங்கோ பாவிக்கிறோம். Tu veux encore du gâteau? Il dort encore. Il dort encore. அவன் இன்னும் நித்திரை கொள்கிறான். ஏற்கனவே நித்திரை கொள்ளத் தொடங்கி இன்னும் நித்திரையால் விட்டு எழும்பாத பொழுது இன்னும் நித்திரை அவன் கொள்கிறான், இன்னும் எழும்பவில்லை. Il dort encore. எங்கே அவன் என்று கேட்கும் பொழுது Il dort encore. இன்னும் நித்திரை கொள்கிறான். Encore une fois. மீண்டும் ஒரு தடவை. ஒருவரிடம் ஒரு செயலை மீண்டும் ஒரு தடவை செய்யுங்கள் என்று கூறுவதானால் Encore une fois. Nous ne pouvons pas aller à la plage. Il pleut encore. Nous ne pouvons pas aller à la plage. Il pleut encore. Nous ne pouvons pas aller. எங்களால் போக முடியாது. À la plage. கடற்கரைக்கு. Il pleut encore. ஏனென்றால் இன்னும் மழை பெய்கின்றது. மழை பெய்வது இன்னும் நிற்காதபடியால் இவ்வாறு encore என்ற வார்த்தையை பாவித்து Il pleut encore. Nous pouvons pas aller à la plage. Il pleut encore. Ils ne sont pas encore arrivés. Ils ne sont pas encore arrivés. Ils sont pas encore arrivés. அவர்கள் இன்னும் வரவில்லை. யாராவது வரவிற்காகவும் வீட்டில் காத்திருக்கும் பொழுது அவர்கள் இன்னும் வரவில்லையா என்று கேட்பார்கள். அதற்கு அவர்கள் இன்னும் வரவில்லை. Ils ne sont pas encore arrivés. Oh non, j'ai encore oublié mon portefeuille à la maison. J'ai encore oublié mon portefeuille à la maison. J'ai encore oublié. நான் மீண்டும் மறந்துவிட்டேன். Mon portefeuille. என்னுடைய பர்சை. À la maison. வீட்டில். கடையில் சென்று நாம் பணம் செலுத்த முற்படும் பொழுது ஏற்கனவே மறந்துவிட்டதை போல இந்த தடவையும் இரண்டாவது தடவையும் பர்ஸை மறந்துவிட்டு வரும் பொழுது இவ்வாறு கூறலாம். J'ai encore oublié mon portefeuille à la maison. Vous désirez boire autre chose?
Encore un café, s'il vous plaît. Vous désirez boire autre chose? Encore un café, s'il vous plaît. Restaurantil nam saapitta piragu kudipadarku ungalku veru edhum venduma endru ketkum poladhu erkenave oru café kudithirupom meendum oru café vendum endru ketpadarku encore un café s'il vous plaît. Tu en veux encore un peu? Oui, merci, j'ai encore faim. T'en veux encore un peu? Oui, merci, j'ai encore faim. T'en veux encore un peu? Unakku idil innum konjam venduma? Oui, merci, nandri. J'ai encore faim. Enakku innum pasikirathu. Unakku edhavadhu ondru saapida koduthu vittu innum idil venduma endru ketkum poladhu. ஆம் எனக்கு இன்னும் பசிக்கிறது அதாவது ஏற்கனவே சாப்பிட்டும் பசி தீரவில்லை இன்னும் வேண்டும் என்று கேட்பதற்கு அவங்கோ இதில் பாவிக்கிறோம் Que fais-tu encore là? Pars, sinon tu vas être en retard. Que fais-tu encore là? Pars, sinon tu vas être en retard. Que fais-tu encore là? Angai ennum enna seigirai? Par prapadu sinon illavadil tu vas être en retard. Ni tamadamaga irupai. Je n'ai pas encore posté la lettre. Je n'ai pas encore posté la lettre. J'ai pas encore posté la lettre. நான் இன்னும் லெட்டரை போஸ்ட் செய்யவில்லை அனுப்பவில்லை அனுப்ப வேண்டிய கடிதத்தை இன்னும் அனுப்பாமல் வைத்திருக்கும் பொழுது நான் இன்னும் அந்த கடிதத்தை அனுப்பவில்லை என்று கூறுவதற்கு இந்த அங்கோர் இதில் பாவிக்கிறோம் ஜே பா அங்கோர் போஸ்டே லா லெட்ரு புத்தர் ஜுவே போஸ்டே துமா மாத்தா நாளை காலை ஒருவேளை நான் அனுப்புவேன் மே je n'ai pas encore posté ஆனால் நான் இன்னும் அதை அனுப்பவில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வார்த்தையை வைத்து உங்களுடைய நாளாந்த உரையாடல்களிலும் பயன்படுத்தி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் ஒரு லைக் செய்யுங்கள் மறக்காமல் உங்களுடைய நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்